வணக்கம். இது சமூகம் டிவியின் உலக செய்திகள் ஒரே பார்வையில். கடந்த 40 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு சீனாவுடனான உறவு மிக கடினமான காலகட்டத்தில் இருப்பதாக இந்திய வெளியுறவுத்துறை மந்திரி ஜெய்சங்கர் கூறியுள்ளார். அதிலும் இந்த ஆண்டு பெரிய அளவில் உறவு சீர்குலைந்துள்ளது. எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில் அமைதியை பராமரிப்பதுதான் மற்ற துறைகளில் உறவு வளர்வதற்கு அடிப்படையாக அமையும் என்பதுதான் இந்தியாவின் நிலைப்பாடு. எல்லையில் இதே நிலைமை நீடிப்பதை அனுமதிக்க முடியாது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். 18 ஆண்டுகளில் அமேசான் மலைக்காடுகள் எத்தனை சதவிகிதம் அழிக்கப்பட்டுள்ளது என்ற தகவல் வெளியாகியுள்ளது. 2000 முதல் 2018 வரையிலான 18 ஆண்டுகளில் அமேசானில் காடுகள் எவ்வளவு அழிக்கப்பட்டுள்ளன என்ற புள்ளி விவரங்களை அமேசான் அட்லஸ் என்ற அமைப்பு வெளியிட்டுள்ளது. அந்த அமைப்பு வெளியிட்டுள்ள புள்ளி விவரத்தின்படி 2000 முதல் 2018 வரை மொத்தமாக 513,000 சதுர கிலோமீட்டர் தூரத்திற்கு அமேசான் காடுகள் அழிக்கப்பட்டுள்ளது. இவை காட்டு தீ, மனிதர்களால் மேற்கொள்ளப்படும் காடுகள் அழிப்பு நடவடிக்கை உள்ளிட்டவற்றால் நிகழ்ந்துள்ளது. இந்த வகையில் 18 ஆண்டுகளில் அமேசான் காடுகளின் மொத்த பரப்பளவில் 8% அழிக்கப்பட்டுள்ளது என்பது தெரிய வந்துள்ளது. பிரான்சில் ஹெலிகாப்டர் ஒன்று விழுந்து நொறுங்கிய விபத்தில் சிக்கி 5 பேர் பலியாகி மேலும் ஒருவர் காயமடைந்திருக்கின்றார். குறித்த இந்த விமானம் SAF என்ற தனியார் விமான நிறுவனமாகும். இது பேரிடர் காலங்களில் தேடல் மற்றும் மீட்பு பணிகளையும் பிற விமான சேவைகளையும் வழங்கி வந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்திய வம்சாவளி விஞ்ஞானி திபஞ்சன் பான் தலைமையிலான ஆராய்ச்சியாளர்கள் 5 நிமிடத்திலேயே கொரோனாவை கண்டறியும் சோதனை ஒன்றை கண்டுபிடித்துள்ளனர். இது கொரோனா பரிசோதனையில் புதிய திருப்பமாக கருதப்படுகின்றது. சர்வதேச தினத்தில் பாகிஸ்தானின் கோரமுகத்தை இந்தியா நினைவுபடுத்தியுள்ளது. இனப்படுகொலையில் பலியானோரின் சர்வதேச தினம் நேற்று 9ஆம் தேதி கடைபிடிக்கப்பட்டது. இதையொட்டி பிரிவென்ட் ஜெனோசைட் என்ற ஹேஷ்டேக் ட்விட்டரில் வெளியானது. அதாவது, வங்காளதேச விடுதலை போரில் பாகிஸ்தான் ராணுவம் வங்காளதேசத்தில் 30 லட்சம் பேரை இனப்படுகொலை செய்தது, 2 லட்சம் பெண்களை பலாத்காரம் செய்தது. இதைத்தான் இந்தியா இனப்படுகொலையில் பலியானோருக்கு சர்வதேச தினத்தில் நினைவு கூர்ந்துள்ளது என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அமெரிக்காவிலிருந்து இந்தியா இந்த ஆண்டில் ₹25,500 கோடி மதிப்பிலான ஆயுதங்களை கொள்முதல் செய்துள்ளது. நடப்பு ஆண்டான 2020, அதாவது டொனால்ட் ட்ரம்ப் ஆட்சியின் கடைசி ஆண்டில், அமெரிக்கா உலக நாடுகளுக்கு எவ்வளவு மதிப்பிலான ஆயுதங்களை விற்பனை செய்துள்ளது என்ற விவரத்தை பாதுகாப்பு ஒத்துழைப்பு நிறுவனம் வெளியிட்டதிலேயே இந்த தகவல் வெளியாகியிருக்கின்றது. ஜோ பைடனின் வெற்றியை எதிர்த்து டொனால்ட் ட்ரம்ப் தரப்பு தொடர்ந்த வழக்கை அமெரிக்க சுப்ரீம் கோர்ட் தள்ளுபடி செய்துள்ளது. தேர்தல் முடிவு தொடர்பான பிரச்சினை சுப்ரீம் கோர்ட்டில் தீர்க்கப்படும் என நம்பியிருந்த டொனால்ட் ட்ரம்புக்கு இது மிகப்பெரும் பின்னடைவாக பார்க்கப்படுகின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சமூகம் டிவி நியூஸ் யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானையும் தட்டி விட்டுருங்க. உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. செய்திகளை முந்திக்கொண்டு உடனுக்குடன் உண்மை தன்மையுடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்தும் சமூகம் டிவி நியூஸோடு இணைந்திருங்கள்.